ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம அந்த போக்கர் m40 கன்னை தான் எடுக்க போகிறோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக அதுக்காகவே நிறைய டைமண்ட் நான் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டுடே ஒன்லி, இன்றைக்கி மட்டும் 50% ஆஃபராக. ஸோ மொத்தமாக இதோட எனக்கு என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா 20 ஸ்பின் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். எனக்கு இதில் தேவையான கன் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் மட்டும்தான். ஸோ இதை நான் எப்படி சுத்த போகிறேன், இதில் என்ன ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் என்ன மாதிரியே ஃப்ரீயாக டைமண்ட்ஸ்னு வச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் 4Fun அப்படின்னு சொல்கிற ஆப் இருக்கு கைஸ், செம்ம ஃப்ரீயான ஆப்பு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் கொடுத்துருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணியோ ஏர்ன் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணி நீங்கள் 200 ரூபா சேர்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேடிஎம் வேலையாகவே நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஈஸி மெத்தட் தான். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு கிவ் அவே ஒன்று நடத்திட்டு இருக்கோம். ஸோ யார் ஹையஸ்ட் லைக் வாங்குறீங்களோ கமெண்ட்டுக்கு, அவங்களுக்கு ஒரு 50 டைமண்ட்ஸ். இதனால் எனக்கு ஒரு பெனிஃபிட் இல்லை, உங்களுக்கு இல்லை. ஸோ யாருக்கு நீங்கள் கொடுக்குறன்னு விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் லைக் போடுங்கள். ஸோ அந்த கமெண்ட்டோட அந்த கமெண்ட்டில் இருக்கிற ஐடிக்கு நான் கண்டிப்பாக வந்து கிஃப்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படின்னா நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அது தெரியும், அந்த கிவ் அவே எப்படி வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு மேட்ரு. ஸோ எனக்கு தேவையான கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்டு இல்லைன்னா இந்த ப்ளூ தான். இது ரெண்டுத்தில் ஒன்று கிடச்சா போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ரெட்டு கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னொரு இது வேணும், அது பேர் என்ன, எவல்யூஷன் ஸ்டோனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் ஒன்று வேணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ளூ வேணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு மேப் கிடச்சா கூட போதும். ஸோ எது கிடைச்சாலும் சரி, அதை நான் ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலாக மொத்தமாக என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 20 ஸ்பின் தான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நான். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக மொத்தமாகவே 20 ஸ்பின் தான். 20 ஸ்பின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நார்மலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு, ஸோ 90% அதாவது 50% நாங்கள். ஸோ 180 பாதி பார்த்தீங்கன்னா 90. ஸோ இதில் நம்ம ஆக்சுவலாக ஸ்பின் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இதில் ஸ்பின் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு 20 அப்படின்னா நான் வந்து 20 ஸ்பின்னு பண்ணியிருந்தேன். அப்போ 20 ஸ்பின்னுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 200-400 டைமண்ட் போகும். இது ஆஃபரில் இருக்கும்போதே 400 டைமண்ட் போகும். ஆஃபரில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 டைமண்ட்ஸ் போகும். ஸோ அவ்வளோ டைமண்ட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு மேப்புக்காக நான் அதை அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லக்கி நேரமாக என்னமோ தெரியல, மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா இன்னும் அவைலபிள் இருக்குது. ஸோ மிஸ்ட்ரி ஷாப்பில் போயிட்டு அதில் ரவுச்சர் இருக்கு இல்லையா, அதை நம்ம வாங்கி சுற்ற போகிறோம். அப்படி சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையவே பெனிஃபிட்டாக இருக்கும். 20 வவுச்சர் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் வந்து எனக்கு வந்துட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65% ஆஃபர் கொடுத்துருக்கானுங்க. அதனால் இந்த வவுச்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 140 தான். ஸோ வந்து மேக்ஸ்னா 10 140, இங்கே ஒரு 10 அங்கே ஒரு 10, மொத்தம் 20, 280 டைமண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கிடச்சிருது. ஸோ அதில் ஒரு எவ்வளோ சேவ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 120 டைமண்ட் வந்து சேவ் ஆகும். 400லேயே 120 வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால் நான் முதல்ல இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 10 வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ 10 பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பெரிய ட்ரிக்கெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இதில் என்னென்ன ட்ரிக்கெல்லாம் இருக்குது அப்படின்ற இருக்கிற ட்ரிக் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து முன்ன ஒரு ட்ரிக் இருந்துச்சு கைஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா லோ லெவலில் வச்சு நம்ம ஸ்பின் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிக் இருந்துச்சு. அந்த ட்ரிக் இப்போ ஒர்க் ஆகுறதில்ல. பட் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லக்கி ராயில் போய்ட்டு எனக்கு அந்த ப்ளூ கலர், நான் இது ரெண்டுத்தில் ரெட்டு இல்லை ப்ளூ, இது ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் சரி, மொத்தமாக 20 ஸ்பின்னில் இது ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் சரி, எது வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கேன். அது இல்லாமல் ஆல்ரெடி என்னோடய வால்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கன் ஸ்கின்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஆஃபரில் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நான் உங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷல் வீடியோவே போகிறேன். அதில் ட்ரிக்கு இவ்வளோ கன் ஸ்கின் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போகிறேன். இதில் நிறைய கன் ஸ்கின் எங்கிட்ட பர்மனெண்ட் இருக்குது, பட் இல்லாத ஸ்கின் எதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும். பட் இப்போ நம்ம எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 வவுச்சர் இருக்குது. முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு வவுச்சரை வந்து சுத்த போகிறப்போ, ஸோ நான் ஃபாலோ பண்ணுற டிக்கே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்பின் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரே ஒரு மேப் இருந்தால் கூட போதும் எனக்கு. கம் ஆன், ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் ஸ்க்ரேட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்ருக்கேன். ஒரே தடவை சேர்த்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நல்லா அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேப் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு, ஸோ வைஃபை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், வைஃபை நெட் எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது நல்லா ஒரு 10-15 தடவை அழுத்தணும். ஸோ அப்பயாச்சும் ஒரு மேப் விழுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இப்போதைக்கு ஒர்க்கிங்கில் இருக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் இன்னொரு ட்ரிக் என்ன கேட்டிங்கன்னா, கிளாஸ் ஸ்குவாட்ல இருக்கு இல்லையா, கிளாஸ் ஸ்குவாட் விளையாடிட்டு புய் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ட்ரிக் அது ஒர்க் ஆகுது. எனக்கு ஒரே ஒரு மேப் தான் வேணும். ஸோ இந்த மேப் ஒன்று கிடச்சா போதும் எனக்கு. இப்போ நான் நெட் ஆன் பண்ண போகிறேன். நெட் ஆன் பண்ணவொன்னே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நெட் ஆனாயிச்சா, ஓகே ஆனாயிச்சு. இப்போ நான் சுத்த போகிற ஒரு ஸ்பின்னு, கமான், ஒரே ஒரு மேப் மட்டும் கொடுத்துருங்க. ஒரே ஒரு மேப் அடைச்சா
மேப் மேப் கண்டிப்பாக ஒரே ஒரு மேப் மட்டும் எனக்கு கொடுங்க. அடுத்ததே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஞ்சு ஸ்பீன் பண்ண போகிறேன். சேம் ட்ரிக் தான், நெட் ஆஃப் பண்ணுங்க, பிடிச்சி அழுத்தினே இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு தடவையாச்சு அழுத்தணும் நாம். இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு தடவை அழுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். பாப்போம், இது ஒரு பத்தாச்சு, பத்து 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 பத்து, இருபது 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 இருபது, இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி. கமான் கமான், ஒரே ஒரு மேப் கிடச்சா இப்போ எனக்கு போது. இப்போ நான் ஃபைவ் ஸ்பீன் வந்து போட போகிறேன். நெட் ஆன் பண்ணுங்கள். ஃபைவ் ஸ்பீன் நெட் ஆன் ஆயிடுச்சா? நெட் ஆன் ஆயிடுச்சா? நெட் ஆன் ஆயிடுச்சா? நெட் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, நெட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ அஞ்சு ஸ்பீன் போட்டிருக்கேன். கமான், ஒரே ஒரு மேப் மட்டும் கிடச்சா போதும் எனக்கு, வேறு லெவலில் நான் யூஸ் பண்ணுவேன். கமான், மேப் ஒன்று கொடுங்க. மேப் 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 மேப், கமான். ஐயோ, ஜஸ்ட் மிஸ். ஷட், பார்த்தீங்கன்னா மேப் எனக்கு வந்து கடைசி வரைக்குமே கிடைக்காமல் போயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு ஸ்பின் என்னால் சுத்த முடியும்னு நினைக்கிறேன். கமான் 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 கமான், இன்னும் ஒரு மூணு ஸ்பின் தான் என்னாலவே பண்ண முடியும் மொத்தமாகவே. என்ன பண்ணுறது, நெட் விட மாட்டேன் இன்றைக்கி நான் இதை எடுக்காமல். ஏன்னா இன்னொரு பத்து வவுச்சர் நான் வாங்கியாச்சு, இதை சுற்றி நான் எடுக்காம விட மாட்டேன் இன்றைக்கி. ஒன்று கிடச்சா போதும் எனக்கு, ஆக்சுவலாக ஒன்றே ஒன்று கிடச்சா போதும் எனக்கு. ஒரே ஒரு மேப், அந்த ப்ளூ கலர் மட்டும் வாங்கிட்டு கம்முன்னு போயிடுவேன். தேவையில்லாமல் டைமண்ட் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நினைக்கிறேன் நான். ஒரே ஒரு மேப்பு கொடுங்க கடவுளே. ஓச்சரா, பெட்டு ஃபுட்டு எவன்டா கேட்டான். கமான், ஒரே ஒரு மேப் கொடுங்க. ஒரே ஒரு மேப், ஒரே ஒரு மேப், ஒரே ஒரு மேப், ஒரே ஒரு மேப். மேப் கடுப்பேத்துறானுங்க, மயிலாட் கடுப்பேத்துறாங்க. ஒரே ஒரு மேப்பை கொடுங்க தானே கேட்குறேன். கமான் 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 கமான், ஓச்சரா. ஓ மை காட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இன்னொரு பத்தையும் நம்ம வாங்கி ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம பத்து டைமண்டை ஸ்பெண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ ஃப்ரீ சுவிட்ச் ஒன்று இருக்குது. அப்போ ஃப்ரீ சுவிட்ச் இருந்துச்சு, அதை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அந்த பத்து டைமண்ட் மறுபடியும் மேக்ஸ் போட்டு ஒரு பத்து வந்து ஆட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் என்னால் வாங்க முடியும். ஸோ இதுக்கு மேலே நான் வாங்க மாட்டேன். இந்த பத்து ஸ்கின்னை தவிர நம்ம மேலே சுற்றுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் இதில் கிடைச்சா தான் உண்டு. ஸோ அதனால் நம்ம சேம் ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போகிற முடியும். இதுக்கு நான் ஒரு எலைட் பாஸும் வாங்கியிருக்கலாம், பட் ஆனால் எனக்கு எலைட் பாஸை விட பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் இப்போ முக்கியமாக இருக்குது, அந்த ஸ்கின்னு தான். ஸோ அதில் ஒரு ஸ்கின் கிடைச்சா கூட எனக்கு ரொம்ப லக்கு. அப்படி இல்லைனா ரிப் மை டேமண்ட்ஸ் தான் வீடியோ டைட்டில் இன்றைக்கி. கமான் கமான், ஒரே ஒரு மேப், ஒரே ஒரு மேப், ஒரே ஒரு மேப், ஒரே ஒரு மேப் கொடுங்க. மேப் 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 மேப், நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப். மேப் கொடுங்க, மேப் கொடுங்க, மேப் கொடுங்க, மேப் கொடுங்க. கண்டிப்பாக ஒரே ஒரு மேப் கொடுத்தா செம்மையாக இருக்கும். போச்சு. ஓகே, இப்போ நம்ம நெட் ஆன் பண்ணி சுற்றுற வேலையை பார்ப்போம். ஸோ நெட்டு ஆன் ஆகிடு. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. கமான் 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 கமான், இப்போ வந்து நெட் ஆகிட்டு சுற்று பார்க்கலாம். கமாண்டி, கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ஒர்க் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒர்க் ஆகலைன்னா ரொம்ப மோசமாக அழுந்துடும் நான். ஏன்னா ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ எதையோ லக்கி தான் ஆஃபர், லக்கி ஸ்டோர் இருக்கிறதுனால, என்ன சொல்கிறது, மிஸ்ட்ரி ஷாப் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பெரிய லாஸ்லாம் கிடையாது எனக்கு. ஸோ ஒரே ஒரு மேப் மட்டும் கிடைச்சா போதும் எனக்கு. அட போடா, இந்த ஷர்ட்டுங்கெலாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் போங்கடா. கமான், ஒரே ஒரு மேப் கொடுங்க. ஒரே ஒரு மேப், ஒரே ஒரு மேப், ஒரே ஒரு மேப், ஒரே ஒரு மேப், மேப் மேப். கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு மேப் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. முடியல. கமான், ஒரே ஒரு மேப் கொடுங்க. ஒரே ஒரு மேப், ஒரே ஒரு மேப், மேப் 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 மேப். கமான், ஒரே ஒரு மேப் கொடுங்க. கமான், மேப் கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேப் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோம். எதுவுமே இல்லாததுக்கு அட்லீஸ்ட் இதாச்சு இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறப்போ. ஓகே, ஒரு மேப் வந்து கிடச்சிருச்சு. சீக்கிரம் சுற்றி விடுவோம், வேறு என்ன, இனிமேல் சும்மா சுற்ற தான் வேலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மேப் வந்து நம்ம எதிர்பார்த்த மேப் வந்து கிடச்சிச்சு. அட்லீஸ்ட் ப்ளூவாச்சு வாங்கிக்கலாமே அப்படின்னு நினச்சேன். இதில் நான் எது கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ப்ளூவாக ஏதோ ஒன்று கிடச்ச வரைக்கும் சந்தோஷம், இருக்கிறத வந்து என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ என்னோடய பிளான் வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ப்ளூ தான், சரி விடுங்க, பேசப்படக்கூடாது, ஆசைப்பட்டால் போதும். ஸோ நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் மேப்பே பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு எனக்கு. ஸோ அதை நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிடீம் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரு, இதை நம்ம இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் வந்து ரேட் ஆஃப் ஃபயருக்கு மேகசின் இருக்குது, ரேஞ்சு கம்மி. எனக்கு எம்பி ஃபார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சு தேவையில்லை. ஸோ மேகசின் தான். ஸோ இவன் இந்த இவ கையில் வச்சுக்கிறதுக்கே சூப்பராக இருக்குது இல்லையா. ஸோ இதுக்காகவே நம்ம வாங்க வேண்டியதாக போச்சு. கமான், இது வந்து நான் இன்குபேட்டரில் வாங்குகிற ரொம்ப ரேரஸ்ட் ஐட்டத்தில் ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா இது இன்குபேட்டரில் இதுதான் செகண்ட் ஐட்டம் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஐட்டமே வாங்கினதில்லை, வேறு லெவலுக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம குவிக் எக்யூப் பண்ணிக்கிறோம். ஸோ ஏன்னா எம்பி ஃபார்ட்டிக்கிட்ட என்கிட்ட ரொம்ப மோசமான கலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த எம்பி ஃபார்ட்டியை நான் வாங்கினேன்.
என்னோட MP40 கலெக்ஷன்லேயே ரொம்ப மோசமான கலெக்ஷன் இதுதான். ஏன்னா MP40 தவிர எல்லாத்துக்குமே என்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காரு ஸ்கின் இருக்குது. M10 14 நான் வாங்கவே மாட்டேன், அதுக்கெலாம் ஸ்கின் வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ ஆனால் M10 பார்த்தீங்கன்னா MP40 இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு லெஜெண்டரி ஸ்கின் வாங்கிக்கிறேன். ஆக்சுவலாக லெஜெண்டரி ஸ்கின் இது முன்னாடி என்கிட்ட பார்த்தீங்கன்னா லூனார் MP40, இந்த பிளடி கோல்டு லூனார் MP40 வந்து இருந்துச்சு என்கிட்ட. ஸோ ஆனால் இது கேட்டிங்கன்னா இது ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரேஞ்சு இருக்குது, ரேஞ்சு அக்யூரசி இது நான் நினச்சதுக்கு டேர ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மேகசின் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ரேட் ஆஃப் ஃபயர் அப்புறம் மேகசின் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஞ்சு ரீலோட் ஸ்பீட் கம்மி, ரீலோட் ஸ்பீடு இருந்தால் போச்சு, ரேஞ்சு தேவையில்லை MP40க்கு. லாங் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் கிடந்த ஷார்ட் ரேஞ்சில் இருக்கிறவங்களும் அடிக்க போகிறோம். அக்யூரேசி தேவையில்லை, அக்யூரேசி இருந்தால் ரேண்டம் ஷாட் விழவே விழாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் MP40, இதில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது ஆனால் அக்யூரேசி கிடையாது. இதில் ஹெட்ஷாட் விழும் பட் ஆனால் அதை தவிர வேறு எதுவும் பெனிஃபிட் இதெல்லாம் கிடையாது. ஸோ டேமேஜ் இல்லை, இதான் சொல்கிறது ஒரு மேகசினில் ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது அக்யூரேசி மட்டும்தான். ஆனால் பட் இந்த MP40 பார்த்தீங்கன்னா வேறு லெவலு, கடைசியில் வாங்கியாச்சு. ஆனால் வேறு லெவலில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அட்லீஸ்ட் இதாச்சு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ட்ரிக்ஸ் வீடியோ சொல்லி வீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து லாஸ்ட் வீடியோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 1 hour எடுத்த வீடியோ அது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் அந்த வின்னரை சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நாகேந்திரன் அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்த்திங்கன்னா 22 likes வாங்கி லீடிங்கில் இருக்கார், கண்டிப்பாக அவர் வேறு லெவலில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேனை வச்சு நான் சமயம் விளையாட போகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் மீட் பண்ணுறேன் கைஸ். டடா பாய், பீஸ், நவீன் இஸ் அவுட், டடா.